வணக்கம். மேஷ ராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசியில் வந்து சஞ்சாரம் செய்கிறார். எப்பவுமே ராசி அதிபதி வந்து குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துல வந்து சஞ்சாரம் செய்கிறது வந்து ஒரு சிறப்பு தான். ஏன்னா குடும்பத்து மேலே ஒரு அதிக பற்று ஏற்படும். தனஸ்தானங்கிறதுனால அந்த இடத்துல உங்கள் ராசி அதிபதி வந்து சஞ்சாரம் செய்யும்போது தன விஷயத்தில் வந்து அதிக ஒரு ஈடுபாடு வந்து ஏற்படும். சுபகிரகம்னு சொல்லக்கூடிய சுக்கரன் வீட்டில் வந்து அவர் ராசி அதிபதி வந்து சஞ்சாரம் செய்யறது வந்து ஒரு சிறப்புனே வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசியில் வந்து ராகு பகவானும் ஏழாம் இடத்துல வந்து கேது பகவானும் வந்து சஞ்சரிக்கிறது தான் வந்து சற்று சாதகமற்ற அமைப்பு. ஏன்னா ராசிக்குள்ளே வந்து ராகு பகவான் சஞ்சரிக்கிறதுனால ஒரு சிலருக்கு வந்து ஹெல்த் வைஸாக சிறு பாதிப்புகள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இருக்குது. இப்போ ராகு பகவானில் வந்து ஆசையை தூண்டக்கூடிய ஒரு பிளானட்டு, அவர் வந்து உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கிறதுனால தேவையில்லாத ஆசைகள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பும் இருக்குது, அதையே கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து கவனிக்கப்பட வேண்டியது பார்த்திங்கன்னா பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவர் வந்து ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது வந்து ஒரு சிறப்பான அமைப்பினே வந்து சொல்லலாம். எப்பவுமே வந்து ஒரு ராசிக்கு வந்து ராசி அதிபதி, பஞ்சமாதிபதி, பாக்யாதிபதி இவங்க எல்லாமே வந்து பலம் பெற்றிருந்தாங்கன்னா ஒரு சிறப்பான காலம்னே வந்து சொல்லலாம். அவங்க வந்து அந்த பஞ்சமாதிபதி பாக்யாதிபதி எல்லாம் வந்து 6, 8, 12 வந்து மறைஞ்சு வந்து சஞ்சாரம் செஞ்சாங்கன்னா தான் நீங்கள் அதிகமான பிரச்சனைகளை வந்து நீங்கள் சந்திக்கிற மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படும். இப்போ பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் வந்து சுக்கர பகவானோடு இணைஞ்சு வந்து சஞ்சாரம் செய்கிறது வந்து ஒரு சிறப்புன்னே வந்து சொல்லலாம். தெய்வ அனுகிரகம் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க பெறுவீங்க. மன மகிழ்ச்சி வந்து அதிகமாக ஏற்படும். ஏன்னா மன மகிழ்ச்சியை கொடுக்கறது வந்து 5ஆம் இடம்தான். குழந்தைய வந்து ஒரு சிறப்பான பலன்களை வந்து அடையக்கூடிய ஒரு மாதம்னே வந்து சொல்லலாம். குழந்தைய மூலியமாக வந்து ஒரு பெருமை அடையறக்குண்டான ஒரு மாதம்னே வந்து சொல்லலாம். பஞ்சமஸ்தானம் அதாவது தனாதிபதி, ஏழாம் அதிபதி, கலஸ்தர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் வந்து பஞ்சமஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல வந்து சஞ்சரிக்கிறது ஒரு சிறப்பான அமைப்புனே வந்து சொல்லலாம். 7ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சரிக்கிறதுனால ஒரு சிலருக்கு வந்து தடைகளுக்கு பின்னால் வந்து திருமண அமைப்பு வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து ஏற்படும். அவர் வந்து 7ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சரிக்கிறது சிறு தடைகள் அப்படின்னாலுமே வந்து சுக்கர பகவான் வந்து பலமாக இருக்கிறதுனால திருமண விஷயங்கள் வந்து கை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து ஏற்படும். இந்த மாத கிரக பெயர்ச்சின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 17ஆம் தேதி பார்த்திங்கன்னா சூரிய பகவான் வந்து 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு வந்து பெயர்ச்சி ஆவார். அதுக்கப்புறம் வந்து சுக்கர பகவான் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 25ஆம் தேதி பார்த்திங்கன்னா சிம்மத்திலேருந்து கன்னிராசிக்கு வந்து அவரும் வந்து 6ஆம் இடத்துக்கு வந்து பெயர்ச்சி ஆவார். அதுக்கப்புறம் வந்து அந்த சூரிய பகவான் 6ஆம் இடத்துல போகிறது வந்து அவ்வளோ ஒரு பாதிப்பு வந்து கொடுக்காது. அதுக்கப்புறம் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துக்கு போகிறது வந்து அவ்வளோ ஒரு சாதகமான அமைப்பு கிடையாது. பொருளாதார விஷயத்தில் வந்து ஒரு பாசிட்டிவான பலன்களை கொடுக்கும். திருமண விஷயம், மனைவி கூட உறவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிறு பாதிப்புகள் வந்து ஏற்படும். கருத்து வேறுபாடுகள் வந்து வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இருக்குது. அதாவது செப்டம்பர் மாத கடைசியில் இந்த பலன்கள் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்கள் பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து ஆட்சி பலம் பெற்று வக்கரகதியில் வந்து சஞ்சாரம் செய்கிறார். அப்படிங்கும்போது யாருக்கும் வந்து பணம் கொடுக்கறது வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனம் தேவை. ஒரு சிலருக்கு வந்து சுப விரய செலவுகள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு குழந்தைய மூலிமா ஏதாவது ஒரு எதிர்பாராத செலவுகள் வந்து வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பும் வந்து ஏற்படும். உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் வந்து வக்கரகதியில் வந்து சஞ்சாரம் செய்கிறதுனால தொழில் விஷயத்தில் இந்த மாதத்தில் வந்து புதிய முயற்சிகள் வந்து எதுவும் எடுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் வந்து கன்னிராசியில் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறதுனால ஒரு சிலருக்கு நீண்ட நாளாக வந்து வேலை தேடிட்டு இருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை வந்து பெறுவீங்க. பேங்கில் நீண்ட நாளாக வந்து லோன் எதிர்பார்த்துட்டு இருந்தவர்களுக்கு அது கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை வந்து பெறுவீங்க. எதிரிஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் உச்சபலம் பெற்றிருக்கிறதுனால உங்களை விட கொஞ்சம் உங்களுக்கு எதிரிக்கு வந்து பலம் அதிகரிக்குது. அதனால் கொஞ்சம் எதிரிகிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது வந்து உங்களுக்கு நன்மை அளிக்கும். மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாத ராசி பலனில் பார்த்திங்கன்னா
ராசி அதிபதி வந்து பலம் பெற்றிருக்கிறத சிறப்பு தான். பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் வந்து பலமாக தான் இருக்கார். தனாதிபதி ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் வந்து பஞ்சமஸ்தானத்தில் வந்து சஞ்சாரம் செய்கிறது வந்து ஒரு சிறப்பான அமைப்பினே வந்து சொல்லலாம். ஒரு 80% ஒரு நல்ல பலன்களை வந்து இந்த மாதத்தில் வந்து அடைவீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சரி நண்பர்களே, இதோட என்னுடைய ஆய்வுகளை நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த ராசியான ரிஷப ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம், வாழ்த்துக்கள்.